வணக்கம். நம் மனசில் தோன்றுகிற எண்ணங்களை வெளிப்படுத்த சரியான வழி எது? வார்த்தைகள் மூலமாக சொல்கிறதா, கடிதம் எழுதுவதா, சைகையில் சொல்கிறதா? சம்டைம்ஸ் நமக்கு தாட்ஸ் ரொம்ப ஸ்பீடாக வரும், தாறுமாறாக வரும். ஒரு தாட் முடிகிறதுக்குள்ளே இன்னொரு தாட் வரும், லாஜிக்கே இல்லாத வரும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு குதிக்கும். இந்த மாதிரி எண்ணங்கள் அலை மோதுகிற போது அதை வெளிப்படுத்த சரியான வழி எது புரியாமல் நாமெல்லாம் கூட தவிச்சிருப்போம். வரிகளை விட சைகைகளை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மீடியம் தான் இசை. பல பாடல்களில் ராஜா சார் இதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. தன்னோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மூலமாக பல எண்ணங்களை, பல உணர்ச்சிகளை வெளிக்கொண்டிருக்காரு. அந்த பாடலுக்கு வலு சேர்க்கும், அந்த பாடல் காட்சிக்கு வலு சேர்க்குற மாதிரி, அந்த கதையை சொல்கிற மாதிரி, அந்த கதையை கொண்டு செல்வதிலையும் அவருடைய இசை உதவி இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடல் அந்த மாதிரி ஒரு பாடல் தான். ஒரு யங் லவர்ஸு, அவங்க இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் காதலில் இருக்காங்க. இன்டென்ஸ் அட்ராக்ஷன், இன்ஃபேச்சுவேஷன், அதெல்லாம் அவங்களை ஆட்கொண்டிருக்கு. அஃப்கோர்ஸ் ஒரு காதல் வயப்படும் போதையோ எல்லாருக்கும் தெரிஞ்சிட போகிறதேன்னு ஒரு பயம், என்ன சொல்லுவாங்களோன்னு ஒரு தயக்கம், நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பெண் மனசில் இருக்கும் நானும், அதெல்லாம் வந்து தடைகள் இருந்தாலும் அதையும் மீறி அந்த இன்டென்ஸாக அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அட்ராக்ஷன் அண்ட் இன்ஃபேச்சுவேஷன், இது வந்து அவங்களுக்கு மனசில் என்னென்ன எண்ணங்களை தூண்டுவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாடலில் சொல்லியிருக்கார் ராஜா சார். கோழி கூவுதுங்கிற படத்தில் இந்த பாடலில் ராஜா சார் கையாண்ட யுக்திகள், ஜானகி அம்மாவும் கிருஷ்ணச்சந்திரமும் பாடும்போது அவங்க குரலில் கொடுத்த டைனாமிக்ஸ், வைரமுத்து அவர்கள் வரிகள் மூலமாக கன்வே பண்ண எமோஷன்ஸ், இதெல்லாம் என்ன எப்படி அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நாம் பார்க்கலாம். வெல்கம் டு ஒரு நாள் போதுமா. தமிழ் திரை இசை சார்ந்த நினைவுகள், அனுபவங்கள், அபிப்பிராயங்கள் பேசுகிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஒரு நாள் போதுமா. நீங்கள் தமிழ் திரை இசை ரசிகராக இருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. 1982 வருடம் அந்த படம் கோழி கூவுது. கங்கை அம்மன் அவர்களுடைய டெபியூ டைரக்டோரியல் வெஞ்சர் இது. இந்த படம் நல்ல ஹிட் ஆனதுனால அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் படங்களில் எப்பவுமே பாடல்கள் ஒரு பிரதான ரோல் வகிக்கும். ஆப்வியஸ்லி ராஜா சார் இசையில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோடைய வெற்றிக்கும் பாடல்கள் வந்து ரொம்ப பெரிதும் உதவியதுன்னு சொல்லலாம். இந்த ஏதோ மோகம் தவிர இன்னும் 2-3 பாட்டு பெரிய ஹிட் இந்த படத்தில். அண்ணே அண்ணே, சிப்பா அண்ணே மற்றும் பூவே இளைய பூவே, இதெல்லாமே இனி வரைக்கும் எல்லார் மனசுலையும் நிற்கிற பாடல்கள் தான். இந்த ஏதோ மோகம் பாட்டு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பாட்டு. இந்த பாட்டில் நடித்தது வந்து நடிகர் சுரேஷ் மற்றும் இந்த படத்தில் அறிமுக நடிகை விஜி, இவங்க ரெண்டு பேர் தான் இந்த கதையில் ஃபீச்சர் ஆகிருப்பாங்க. இந்த யங் ஜோடியா இந்த பாட்டுடைய ஆரம்பமே ஒரு கலவரமான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். ஸ்ட்ரிங்ஸ் நல்லா யூஸ் பண்ணியிருப்பாரு. டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸாக பிரித்து ஒத்தொத்தர் ஒன்று ஒன்று வாசிச்சிருப்பாங்க. ஒன்று ஏறிட்டு இருக்கோம், ஒன்று இறங்கிட்டு இருக்கோம், ஒன்று நடுவில் பூந்து வரும், அந்த மாதிரி விதவிதமாக செக்ஷனாக பிரித்து இந்த ஸ்ட்ரிங் செக்ஷனுக்கு இதில் நோட்ஸ் கொடுத்துருக்காரு ராஜா சார். ஸோ நம்ம கேட்கும்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கேட்கும்போது அப்படியே ஏதோ குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். அதுதான் அந்த கேரக்டர் மனசுலேயும் ஓடுற ஃபீலிங் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியும். கதையில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கேரக்டர்ஸும் முதல்ல சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏதோ சண்டை ஆகிட்டே இருக்கும். பட் அது வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து காதலாக கனியும். பட் அது காதல் தானா, என்ன திடீர்னு நமக்கு ஏன் இந்த மாதிரி எண்ணங்கள் வருது அப்படின்லாம் புரியாமல் அவங்க குழம்புறாங்கங்கிறது இந்த ஆரம்பத்துலேயே அவர் கன்வே பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு சடனாக நமக்கு ஒரு தெளிவு வரும் இல்லையா, நம்ம குழப்பத்தில் இருக்கோம், திடீர்னு நமக்கு ஒரு தெளிவு பிறந்து ஒரு ஓகே இதுதான், திஸ் இஸ் வாட் இட் இஸ் அப்படின்னு நமக்கு புரியும் போது ஒரு கிளியர் தாட் வரும் இல்லையா. அந்த மாதிரி இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அப்படி ஒரு ஒரு சின்ன ஓடை ஓடுற மாதிரி ஒரு சத்தம், அது வந்து கிட்டார்லேயும் ஃப்ளூட்லேயும் சொல்லியிருக்காங்க. தெளிந்த நீரோடை போல சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மனசு தெளிந்த நீரோடை போல ஆயிடுது அந்த இடத்துல. ஓகே இது காதல் தான், நமக்கு ஏற்பட்டிருக்கிறது இன்டென்ஸ் அட்ராக்ஷன் தான் அப்படின்னு அவங்க உணர்ந்துக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்டு. அதுக்கப்புறம் தொடர்வது கொஞ்சம் பெண் மனசில் ஒரு கிளாரிட்டி வந்துடுச்சு, தனக்கு ஏற்பட்டிருக்கிறது காதல் தான், இப்போ தான் வயப்பட்டிருக்கிறது மோகத்தில் தான் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறா. அப்புறம் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுதான் இந்த வரிகள் சொல்கிறது. ஏதோ மோகம் ஏதோ தாகம், நேற்று வர நினைக்கலையே, ஆசை வத முளைக்கலையே, சேதி என்ன வனக்கிளியேன்னு. அதாவது நானே நினச்சி பார்க்கல, திடீர்னு எனக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னு வனக்கிளியே எனக்கு சும்மா ஒரு தோழிக்கிட்ட சொல்கிற மாதிரி அவள் வந்து ஒரு வனத்தில் இருக்கும் கிளிக்கிட்ட சொல்கிறான்னு வச்சுப்பாங்களாமே. ஆனால் இந்த ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜானகி அம்மா குரல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பின்னாடியே ஒரு கோரஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம
இந்த பாட்டோடைய ஒரு பெரிய ஃபீச்சரே இந்த கோரஸ் செக்ஷன் தான். பாடல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பின்னாடி ஒரு கோரஸ் வந்துகிட்டே இருக்கும், ஒரு கவுண்டர் பாயிண்ட் மாதிரி அவங்க பாடிட்டே இருப்பாங்க. மெயின் மெலடி சிங்கர்ஸ் மெயின் சிங்கர்ஸ் பாட பின்னாடி கவுண்டர் பாயிண்ட்டில் ஒரு கோரஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடல் பூரா ஜானகி அம்மாவோடைய வாய்ஸ் டைனாமிக்ஸ் இந்த பாட்டில் சொல்லணும். முழுக்கவே ஒரு ஹஸ்கி டோனில் பாடியிருப்பாங்க. இப்போது நிறைய சிங்கர்ஸ் ஹஸ்கி டோனில் பாடுறேன்னு பாடுறாங்க, ஆனால் அதை எல்லா இடத்துலையும் பாடினா அந்த குரலுக்கு வந்து ஒரு அர்த்தம் இல்லை இல்லையா. அந்த டைனாமிக்கு கரெக்டாக எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுக்கணும். இந்த பாடலில் ஜானகி அம்மா முழுக்கவே ஹஸ்கி டோனில் பாடியிருப்பாங்க. ஏன்னா இந்த பாடலில் அவங்க கன்வே பண்ணுற இமோஷன் மோகம், ஏதோ மோகம் ஏதோ தாகம். அதில் தெளிச்சிருக்கிற ஒரு பெண் மனசில் என்ன எப்படி இருக்கும் அண்ட் அவள் எப்படி ஒரு சிலிர்ப்பில் இருக்கா அப்படிங்கிறத அவர் அவங்க குரல்லையே சொல்லியிருக்காங்க. ஹை பீச்சில் கூட இதே ஹஸ்கி டோனில் அவங்க மெயின்டைன் பண்ணி பாடியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம், பட் அவங்க பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்களோட பிச்சிங். இந்த பாடலை ஆண் குரல் பாடினது கிருஷ்ணசந்தர் அவர்கள். அந்த டைம்லாம் கொஞ்சம் நிறைய பாடல்கள் பாடினார், அப்புறம் மலையாளத்துக்கு போயிட்டார். இங்கே ரொம்ப அதுக்கப்புறமா பாடல் நைன்டீஸில் ரொம்ப அவர் குரலை கேட்க முடியல. அஃப்கோர்ஸ் இந்த தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் அந்த பாட்டில் அவர் தான் பாடியிருந்தார்னு இப்போ திருப்பி அந்த ஒரு ரவுண்டு வந்தது அந்த பாடல். ஸோ கிருஷ்ணசந்தர் அவர் நல்லா பாடியிருக்கார் இந்த பாட்டை. பட் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஜானகி அம்மா வந்து டோட்டல் டாமினேட் பண்ணிட்டாங்க இந்த பாடலை. அவர் நல்லா தான் பாடியிருக்கார், அவரை ஒன்றும் குறையே சொல்ல முடியாது, கரெக்டாக பாடியிருக்கார். ஆனால் ஜானகி அம்மாவுடைய அந்த வாய்ஸ் டைனாமிக்ஸ் அது வந்து இந்த இந்த பாடலில் வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்கிறதுனால கிருஷ்ணசந்திரம் பாடியிருக்கார் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி ஜானகி அம்மாவோட ஒரு ஒரு டாமினேஷன் இந்த பாட்டில் நம்ம பார்க்கலாம். இந்த பாட்டு இந்த படம் வந்து தெலுங்கில் டப் பண்ணி வந்தது. ஸோ அதில் வந்து இதே பாடல் தெலுங்கு வெர்ஷனில் வந்து எஸ்பிபி பாடியிருக்கார். ஸோ நான் நினச்சேன் எஸ்பிபி பாடினா வந்து ஜானகி அம்மாவோட கரெக்டாக மேட்ச் பண்ணுவார் இல்லையா, ஸோ அந்த பாட்டு கேட்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுலேயும் வந்து ஜானகி அம்மா தான் வந்து டோட்டலாக டாமினேட் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு கேட்டப்பறம் தான் தெரிஞ்சுது இந்த பாட்டில் வந்து அவங்க பண்ணது எது ஒரு ஸ்பெஷல் விஷயம். ஏன்னா எஸ்பிபியாலேயே வந்து இவங்களுக்கு மேட்ச் பண்ண முடியல. அவர் நல்லா பாடியிருக்காரு ஆஸ் யூஷுவல், அவர் சொல்லணுமா. பட் இருந்தாலும் இவங்களுடைய போர்ஷன் இதில் வந்து ரொம்பவே சம்திங் ஸ்பெஷல், சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்லூட் மியூசிக்கை கேட்டால் எனக்கு வந்து இந்த பாட்டு கேட்கும் போதே ஒரு காட்சி மனசில் வெளியிருது. படத்தில் அப்படித்தானா ஷூட் பண்ணாங்களாங்கிறது வேறு விஷயம். என் மனசில் இந்த மியூசிக் தோன்றுவிக்கும் எண்ணங்கள் நான் சொல்கிறேன். அந்த பெண் அவனை காதலன் பார்க்கணுன்னு ஓடி வரா. அவனை பார்க்குறதுக்கு அப்படியே மனசு அலைப்பாயுது, அவன் எங்கே இருப்பான்னு தெரியும், ஓடி வரா. பட் அவனை பார்த்துட்ட உடனே தூரத்தில் அவன் நிற்கிறான், அவனை பார்த்த உடனே இவளுக்கு மனசு டக்குன்னு தயக்கம் வருது. அப்போது வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, முன்னாடி போகணும்னு இருக்குது, பின்னாடி போக முடியாது, முள்ளமாக போகிறா. அதுக்கப்புறம் அவன் கிட்டே வந்துடுறா. கிட்டே வந்தவுடனே அவன் அவன் கையை பிடிச்சி கிட்ட வான்னு கூப்பிடுறான். அப்போது அவன் மனசில் எழும் எண்ணங்கள் இதுதான் இந்த இசையாக அந்த இடத்துல அவர் கொடுத்துருக்காரோன்னு எனக்கு தோணும். இப்போ கேட்டு பாருங்கள் இதை. காதலன் பார்க்க ஓடுறா, தயக்கம். மெல்ல மெல்ல அடி எடுத்து வைக்கிறா. அவனை கிட்ட நெருங்கின உடனே அவன் மனசில் எழும் அந்த ஆசை, வெறியும் மோகம். சரணத்தில் ஜானகி அம்மா அதே ஹஸ்கி வாய்ஸில் பின்னாடி வந்து அந்த ஒரு அந்த கோரஸ், அது கோரஸா இல்லை குழலா நமக்கு தெரியாது, அந்த மாதிரி ஒரு பேக்கிங் இந்த இடத்துல வருது. அந்த பெண் அந்த பயத்திலையும் தயக்கத்திலையும் ஆனால் மோகம் ஆட்கொள்ள அவள் அந்த ஹஸ்கி டோனில் பாடுறான். அந்த ஆணுக்கும் கொஞ்சம் பயமே வந்துடுது அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு இந்த இன்டென்சிட்டி, நமக்கு மனசில் இவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கான்னு ஃபஸ்ட் டைம் அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அவன் பயந்தே போயிடுறான். பார்வையாலே நூறு பேச்சு வார்த்தை இங்கு மூர்ச்சையாச்சுன்னு, தனக்கு வார்த்தையே வரலையே அப்படின்னு அவன் ஸ்டன் ஆயிடுறான். போதும் போதும் காமதேவனே மூச்சு வாங்குதே ரெண்டு செய்வேன் நினைப்பா, போற விட்டுருப்பா என்னால முடியலங்கிற மாதிரி அந்த ஆண் சொல்றான். சோ இதுதான் இந்த வரிகள்லையும் அந்த குரல்கள்லையும் அந்த இசையாலையும் ஒரு ஒரு சித்திரமே வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். முதல் சரணத்தில் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க, ரெண்டாவது சரணத்தில் திரும்பி வந்துடுறாங்க. அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய சந்திப்பை நினச்சி பார்க்குறாங்க, அசை போடுறாங்க மனசில். அந்த மாதிரி இந்த இசை இங்கே விரியுது. வரிகளும் கவனிச்சிங்கன்னா அந்த ஆண் பாடுறான், பொண்ணுக்கு என்ன ஆச்சு நேற்று நெஞ்சுக்குள்ள சார காத்துன்னு. அவங்கள டீஸ் பண்ணுறான், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் உன் மனசில் இத்தனை எண்ணங்கள் அலையடிக்குது அப்படின்னு.
தொட்ட பாகம் தொட்டு பார்த்து சாய்வது என்ன கண்கள் பூத்துன்னு. நமக்குள்ள என்ன நடந்ததுன்னு நினச்சி பார்த்து நீ வந்து மயங்கிற அப்படின்னு அந்த பெண்ணை டீஸ் பண்ணுறான். அவள் பதில் சொல்கிறா, அவள் வந்து ஜகா வாங்கலை, அவள் பதில் சொல்கிறா, சரி சரி போகிறோம், எனக்கு இருக்கிற அதே ஃபீலிங்ஸ் தான் உனக்குன்னு எனக்கு தெரியும், சுற்றி ரொம்ப உஷ்ணம் தலைக்கேறிட போகுது உனக்கு, போய் தலையில் தண்ணி ஊற்றுன்னு அவள் அவனை டீஸ் பண்ணுறான். நடுராத்தில் நீ தலைக்கு தண்ணி ஊற்றினேன்னா நம்ம மேட்டர் வெளியில் வந்துடும், அதனால் சுற்றி பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோ அப்படின்னு அவள் வந்து அவனை பதிலுக்கு டீஸ் பண்ணுற மாதிரி இந்த ரெண்டாவது சரணம். ஏன்னா பை திஸ் டைம் அவங்க வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு புரிஞ்சிடுது, அண்டு அவங்க வந்து அந்த ரொமான்ஸை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ரெண்டாவது சரணத்தில் டீஸ் பண்ணி தான் ரெண்டு பேருமே பாடிக்கிறாங்க. இந்த பாட்டில் இத்தனை கோரஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக வெள்ள தேவதைகளை ஆட விட்டுருப்பாங்க, நான் இந்த பாடலில் வந்து யாருமே கிடையாது, இந்த ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் தான் காட்சி அமைப்பில் இருக்கும். ஸோ வெள்ள தேவதையெல்லாம் மனசில் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கணும். அதனால தான் வந்து அந்த அவங்களுடைய சந்தோஷத்தை அவங்க மனசை எப்படி சிறகடிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த கோரஸும் வந்து த்ரூ அவுட் த சாங் கூடவே அவங்களும் பயணிக்கிறாங்க. இளம் காதலர்களுக்கு நடுவில் இருக்கும் அந்த மோகத்தை கொஞ்சம் கூட விரசல் இல்லாமல் அழகாக அந்த வயசுக்கு என்ன உணர்ச்சிகள் இருக்குமோ அதை வந்து அழகாக இசையின் மூலமாகவும் வரிகள் மூலமாகவும் குரல் மூலமாகவும் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தின பாடல் இது. இதை விட இந்த மாதிரி உணர்ச்சிகளை ரொம்ப அழகாக சொன்ன ஒரு பாடல் இருக்கா? இருக்குது, ராஜாசாரே போட்டிருக்காரே. இதே போல் இளம் காதலர்கள் மனசு சிறகடித்து பறக்குது, ரெக்க கட்டி பறக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல். அதில் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி நிறைய கோரஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நிறைய சிமிலாரிட்டி இருக்கும். அது வந்து ஜானகி அம்மாவோட ராஜாசார் இணைந்து பாடிய பாடல். அது என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்கள், தெரிஞ்சால் கமெண்ட்ல எழுதுக. நான் உங்களை மறுபடியும் இன்னொரு எபிசோட ஒரு நாள் பொதுமாவில் சந்திக்கிறேன். ஏன்னா இசையை பற்றி பேச ஒரு நாள் பொதுமா. அண்டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், திஸ் இஸ் பிரியா சைனிங் ஆஃப். பை பை.